கொரோனாவின் தீவிரம், ஜால் ஜுவதிக்கு தாலி கட்டிய டென்மார்க் மாப்பிள்ளை எப்படி தெரியுமா? ஜாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியை சேர்ந்த யுவதிக்கும் டென்மார்க்கில் உள்ள புலம்பெயர் தமிழ் இளைஞருக்கும் நேற்று முன்தினம் சூம் செயலியில் திருமணம் இடம்பெற்றுள்ள ஆச்சரிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்படி சூம் தொழில்நுட்பத்தில் யுவதிக்கு டென்மார்க் மாப்பிள்ளை தாலி கட்டினார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், டென்மார்க்கில் வதியும் ஊரளவை சேர்ந்த இளைஞருக்கும் உரும்புராயை சேர்ந்த யுவதி ஒருவருக்கும் இந்த வருடம் ஆரம்பத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. எனினும் கொரோனா லாக்டவுன் காரணமாக மணமகன் இலங்கைக்கு வருவதில் இருந்தது. அத்துடன் கொரோனா முடிவெற்று நீண்டு வரும் நிலையில் பல மாதங்களாக திருமணம் தள்ளி போய் கொண்டிருந்தது. எனினும் வருட இறுதியில் இலங்கையின் நிலவரம் சுமூகமாகும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில், இலங்கையில் கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் தீவிரமாகி மீண்டும் நிலைமை மோசமாகியுள்ளது. இதனையடுத்து ஜுவதியின் சாதகப்படி இந்த வருட இறுதிக்குள் திருமணம் செய்ய வேண்டும் என ஜுவதியின் பெற்றோர் அலுங்குபிடி பிடித்ததை அடுத்து சூம் தொழில்நுட்பத்தில் தற்போது தாலி கட்டி கொள்வதென தீர்மானிக்கப்பட்டு இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. ஊரடங்கினால் உயர்தர மாணவர்கள் எதிர்நோக்கியுள்ள சிக்கல். ஊரடங்கினால் உயர்தர மாணவர்கள் பரீட்சைகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் தலைவரான தொழிற்சங்கவாதி ஜோசப் ஸ்டாலின் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிட்ட போது இதனை குறிப்பிட்டார். மேல் மாகாணம் மற்றும் குருநாகல் போன்ற பகுதிகளில் ஊரடங்கு சட்டமும் முடக்கங்களும் விதிக்கப்பட்டிருப்பதால் உயர்தர பரீட்சைகளுக்கு மாணவர்கள் செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். முறையான போக்குவரத்து வசதிகளை அரசாங்கம் மாணவர்களுக்கு செய்ய தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், அதனால் தினமும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தொடக்கம் 2000 ரூபாய் வரையான பணத்தை பிரயாணத்துக்காக விரயம் செய்ய வேண்டிய நிலைமை உருவாகிவிட்டதாகவும் கூறினார். இந்நிலையில் தற்போதைய அரசாங்கம் தேர்தலுக்கே கோடிக்கணக்கான பணங்களை வீசியறிந்த நிலையில் மாணவர்களின் நலனுக்காக ஏன் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பினார். பெரும் ஆபத்தான நிலையில் ஜாழ்ப்பாணம், கொரோனா கொத்தனை ஏற்படும் அபாயம். ஜாழ்ப்பாணத்தில் பேருந்து சாரதிகள், நடத்துனர்கள் செயற்பாடுகள் குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வரும் நிலையில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறு ஒவ்வொரு நாளும் அரசாங்கம் அறிவித்து வருகிறது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. அதில் முக்கியமாக பேருந்துகளில் சமூக இடைவெளியை கடைபிடித்து ஆசனங்களுக்கு அமைய பயணிகளை ஏற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஜாழ்ப்பாணத்தில் பயணிக்கும் பெரும்பாலான பேருந்துகளில் எந்தவித சுகாதார கட்டுப்பாடுகளும் கடைபிடிக்கப்படுவதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னைய காலங்கள் போன்றே மிகவும் நெருக்கமான வகையில் பயணிகளை ஏற்றி செல்வதாக குறிப்பிடப்படுகிறது. மினுவாங்குட பேலியகொட மீன் சந்தையில் ஏற்பட்டுள்ள கொரோனா கொத்தனி நாடு முழுவதும் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. இந்த கொத்தனியுடன் தொடர்புடைய பலர் ஜாழ்ப்பாணத்திலும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் பேருந்து சாரதி நடத்துனர்களின் செயற்பாடு ஜாழ்ப்பாணத்தில் மற்றொரு கொத்தனியை உருவாக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையில் காற்று மாசுபாடு சடுதியாக அதிகரிப்பு. இலங்கையில் கடந்த சில நாட்களில் காற்று மாசுபாட்டின் அளவு எதிர்பாராத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொழும்பு, கண்டி, புத்தளம், வவுனியா, ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட ஏனைய பகுதிகளிலேயே செவ்வாய்க்கிழமை முதல் எதிர்பாராத விதமாக இவ்வாறு காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளது. இதனால் குழந்தைகள், வயோதிபர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சுவாச நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அனைவரும் முகக்கவசம் அணிவது, வெளியிடங்களுக்கு செல்வதை மட்டுப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனாவசியமான அடையாளம் இலங்கைக்கு தேவையில்லை. ரணில், ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலங்களில் அனைத்து நாடுகளையும் முறையாக அணுகினோம். எந்த ஒரு நாடும் இலங்கைக்கு குறித்து சந்தேக கண்ணுடன் நோக்கும் நிலையை உருவாக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த அவர், ஜப்பான் மற்றும் இந்தியா இலங்கையில் முன்னெடுத்த அபிவிருத்தி திட்டங்களை சீனாவுக்கு வழங்கியமை குறித்து அமெரிக்கா அதிருப்தியானதும் சந்தேக நோக்குடனுமே உள்ளது. இதனை அரசாங்கம் உணர்ந்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ இலங்கை விஜயத்தின் போது சீனாவை விமர்சித்தது போன்று மனித உரிமைகள் குறித்தும் நினைவூட்டினார். எனவே எதிர்வரும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது அந்நாட்டின் தேசிய கொள்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலங்களில் அனைத்து நாடுகளையும் முறையாக அணுகினோம். சீனா மற்றும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளுடன்
நாடுகளுடன் எமது ராஜதந்திர தொடர்புகளும் அணுகுமுறைகளும் எந்த ஒரு நாடும் இலங்கை குறித்து சந்தேக கண்ணுடன் நோக்கும் நிலையை உருவாக்கவில்லை. ஆனால் ராஜபக்சர்களின் ஆட்சியில் சீனா சார்பு என்று இலங்கை அனாவசியமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுவே இன்றைய நெருக்கடிகளுக்கும் காரணமாகியுள்ளது. எனவே அமெரிக்க ராஜாங்க செயலரின் விஜயத்தை அரசாங்கம் எளிதாக எடுத்துக் கொள்ளாது, ராஜதந்திர ரீதியில் சிறப்பாக அணுக வேண்டும். குறிப்பாக MCC ஒப்பந்தம் போன்ற விடயங்களில் அமெரிக்காவின் நிலைப்பாடு ஜார் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கு மாறுபடாது என்றார். நாட்டை முடக்காவிட்டால் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியாது. முழு நாட்டையும் குறைந்தது 2 வாரத்துக்காவது முடக்காவிட்டால் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். கட்சி தலைமையகமாகிய ஸ்ரீகொத்தாவில் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்ற விசேட சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் எம்பிக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மலையகத்துக்கு தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்கே கொழும்பு திரும்பிய பின் இந்த சந்திப்பை நடத்தியிருந்தார். மேலும் தினமும் PCR பரிசோதனைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு வலியுறுத்திய போதிலும் நோயாளிகள் இல்லை என முழு அளவில் பரிசோதனைகள் அனைத்தும் சுகாதார அமைச்சினால் நிறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஆனால் தற்போது நிலைமை பாரியளவில் மோசம் அடைந்துள்ளது. COVID-19 வைரசுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத நிலையில் சுகாதார அமைச்சு இதனை விட அவதானமாக இருந்திருக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். இந்நிலையில் இனி நாட்டை முழு அளவில் முடக்காது, வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த இயலாது என்றும் குறைந்தது 2 வார காலமேனும் நாட்டை முழு அளவில் முடக்க வேண்டும் எனவும் ரணில் யோசனை முன்வைத்துள்ளார். பிரதமர் மஹிந்தவை சந்தித்த ஓய்வு பெறவுள்ள விமானப்படை தளபதி. சேவையிலிருந்து ஓய்வு பெறவுள்ள விமானப்படை தளபதி AR மார்ஷல் சுமங்கல டயஸ் நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் விமானப்படை தளபதி AR மார்ஷல் சுமங்கல டயஸுக்கும் இடையே நட்பு ரீதியான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. நாட்டின் பாதுகாப்பு நிலைமை மற்றும் விமானப்படையின் தற்போதைய செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது விமானப்படை தளபதி AR மார்ஷல் சுமங்கல டயஸினால் பிரதமருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் தனது சேவை காலத்தில் வழங்கப்பட்ட ஆதரவு தொடர்பிலும் நன்றி பாராட்டினார். 17வது விமானப்படை தளபதியாக AR மார்ஷல் சுமங்கல டயஸ் நாட்டுக்காக ஆற்றிய சேவை தொடர்பில் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் COVID-19 நிலைமைக்கு முகங்கொடுப்பதற்கு தனிமைப்படுத்த செயற்பாடுகள் மற்றும் பிற நடவடிக்கைகளின் மூலம் விமானப்படை இதுவரை செய்த சேவைகளை பாராட்டினார். AR மார்ஷல் சுமங்கல டயஸ் எதிர்வரும் நவம்பர் 2ஆம் தேதி விமானப்படை தளபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறவுள்ளார். 30 ஆண்டுகால யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான இராணுவ மனிதாபிமான நடவடிக்கைகளில் நேரடி பங்களிப்பு செய்த விமானப்படை தளபதி AR மார்ஷல் சுமங்கல டயஸ் கொழும்பு நாளந்தா கல்லூரியின் கீர்த்திமிக்க பழைய மாணவர் ஆவார். விமானப்படைக்கு புதிய தளபதியின் நியமனம். இலங்கையின் 19வது விமானப்படை தளபதியாக AR வைஸ் மார்ஷல் சுதர்சன பத்ரன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய விமானப்படை தளபதியாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் நவம்பர் 2ஆம் தேதி தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்க உள்ளார். கடந்த 2019 மே 29ஆம் தேதி இலங்கையின் 17வது விமானப்படை தளபதியாக நியமிக்கப்பட்ட சுமங்கல டயஸ் நவம்பர் 2ஆம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையிலேயே அப்பதவிக்கு சுதர்சன பத்ரன நியமிக்கப்பட உள்ளார். இதேவேளை 36 வருட சேவையை நிறைவு செய்த ஓய்வு பெறவுள்ள விமானப்படை தளபதி AR மார்ஷல் சுமங்கல டயஸ் நேற்று முன்தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை சந்தித்துள்ளார். இதன்போது தாய்நாட்டுக்காக செய்த பணிகளை பாராட்டிய ஜனாதிபதி சுமங்கல டயஸின் ஓய்வுகால வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோவிடம் கோட்டபாய பேசியது, கசிந்த தகவல். எதிர்வரும் நவம்பர் 3ஆம் தேதி இடம்பெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று பதவிக்கு வரவுள்ள புதிய அரசாங்கத்தோடு இந்தோனேஷியா பசிபிக் பிராந்திய உறவு மற்றும் விவகாரங்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் பேச்சு நடத்தும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோவிடம் கூறியதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதன்கிழமை கொழும்புக்கு வருகை தந்த மைக் பொம்பியோ ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதி மாளிகையில் சந்தித்தார். சுமார் 1.5 மணி நேரத்துக்கும் அதிகமாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது சீனாவின் உதவி திட்டங்கள், இந்தோனேஷியா பசிபிக் பிராந்திய உறவுகள், பாதுகாப்பு ஒத்துழைப்புகள், நீண்டகால அபிவிருத்திகள் பற்றி கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு தொடர்பாக ஜனாதிபதி செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. எனினும் சந்திப்பில் என்னென்ன விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டதென கூறப்பட்டிருக்கவில்லை. அத்துடன் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில்
மைக் பொம்பியோ சந்திப்பு தொடர்பாக கூறினாலும் பேசப்பட்ட உண்மையான விவரங்கள் எதனையும் வெளிப்படுத்தவில்லை. இந்நிலையில் மைக் பொம்பியோவிடம் இடம்பெற்ற சந்திப்பில் இலங்கையின் இறைமை, தன்னாதிக்கம் மற்றும் சீன உதவி திட்டங்கள் குறித்து கோட்டபாய ராஜபக்சே எடுத்து கூறினார் என்றும், சீனாவிடமிருந்து இலங்கை பெறும் உதவிகள் தொடர்பாக வல்லரசு நாடுகள் கேள்விக்குட்படுத்த இயலாதெனவும் சுட்டிக்காட்டியதாக உள்ளக தகவல்கள் கூறுகின்றன. குறிப்பாக அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இன்னமும் ஒரு வாரமே உள்ள நிலையில் இந்தோனேஷியா பசிபிக் பிராந்திய பாதுகாப்புகள் தொடர்பாக தற்போது பேச முடியாதெனவும், புதிய அரசாங்கத்துடன் பேசவே இலங்கை விரும்புவதாகவும் கோட்டபாய கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் இறைமை மற்றும் அரசியலமைப்பு சட்டங்களுக்கு உட்பட்டதாகவே அமெரிக்காவின் மிலேனியம் சவால்கள் கூட்டுத்தாபனத்தின் ஒப்பந்தம் அமைய வேண்டும் எனவும், அது தொடர்பாக அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ள புதிய அரசாங்கத்துடன் விரிவாக பேச விரும்புவதாகவும் கோட்டபாய ராஜபக்சே கூறியதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. மிகவும் நுட்பமான ராஜதந்திர மொழியில் கோட்டபாய ராஜபக்சே மைக் பொம்பியோவோடு உரையாடலை கையாண்டதாக கொழும்பு உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இதேவேளை இலங்கையில் இடம்பெற்ற பேச்சுக்கள் வெற்றியளித்துள்ளதாகவும் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிஸ் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீவிரமடையும் நாடு, ஜனாதிபதி கோட்டபாய பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. மிக அவசர தேவையை தவிர தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அனுமதி பத்திரம் வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே உத்தரவிட்டுள்ளார். நேற்று முன்தினம் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஊரடங்கு சட்டத்தை மீறுபவர்களுக்கு கடுமையாக சட்டத்தை செயற்படுத்துமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பொருட்கள் விநியோகத்தின் போது கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அனைத்து தரப்பின் ஆதரவு அவசியம். அத்துடன் அவதான மிக்க பகுதிகளில் திருமண நிகழ்வு மற்றும் மத வழிபாடு உட்பட மக்கள் ஒன்று கூடுவதனை தவிர்க்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார்.